அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஒரு வீடியோ பதில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறையில இருந்து சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா, 2024க்கான நோட்டிபிகேஷன் வந்து ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் பத்தி நம்ம இந்த ஒரு வீடியோ பதில பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் TNUSRB அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அவங்க தான் இந்த சப் இன்ஸ்பெக்டர் அண்டு பிசிக்கான எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, தாலுக், ஆர்ம்டு ரிசர்வ் அண்டு தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அண்டு ஸ்டேஷன் ஆஃபீஸர், ஃபயர் அண்டு ரிசோர்ஸ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், இது போன்ற பதவிகளுக்கான வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ண இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கான டீடைல்ஸ் பற்றி தான் நம்ம எந்த ஒரு வீடியோ பதிலும் பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் ஒரு ரெகக்னைஸான யூனிவர்சிட்டிலையோ இல்லை காலேஜ்லேயோ நீங்கள் கம்பல்சரி ஒரு டிகிரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். உங்களுடைய ஏஜ் லிமிட், ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிசி இது போன்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 32 வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இதே இது எஸ்சி, எஸ்சி அருந்தியர், எஸ்டி இது போன்ற கேட்டகரியில் இருக்கவங்க 35 வயது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும். டிரான்ஸ்ஜெண்டர் வந்து 35 வயது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும். டிஸ்டிடியூட் விடவை பொறுத்த வரைக்கும் 37 வயது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும். எக்ஸர்வீஸ்மேன் பார்த்தீங்க அப்படின்னா 47 வயது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும். இதே இது போலீஸ் அண்டு ஃபயர் அண்டு ரிசோர்ஸ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அண்டு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 47 வயது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், இரண்டாவதாக ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் இருக்கும், மூன்றாவதாக உங்களுக்கான வைவா இருக்கும். இந்த முதலாவதாக இருக்கக்கூடிய ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 70 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான தேர்வு நடைபெறும். மதிப்பெண்கள் மட்டும்தான் 70 மதிப்பெண்கள். கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் 140 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதே இது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 85 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான தேர்வு நடைபெறும். இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட். இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 15 மதிப்பெண்கள் வந்து இந்த ஃபிசிக்கலுக்கு கொடுப்பாங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்டட் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் வந்து. மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வைவா அதாவது இன்டர்வியூ, இதை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு 10 மதிப்பெண்கள் வந்து கொடுப்பாங்க. இதே டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் 10 மதிப்பெண்கள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் மார்க்ஸ். ஸ்பெஷல் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் என்சிசி, என்எஸ்எஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. டோட்டலாக 100 மதிப்பெண்கள் வந்து இருக்கும் ஓப்பன் அண்டு டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு. இந்த 100 மதிப்பெண்களுக்கு நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கான ஒரு இடத்த நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து குவாலிஃபைட் டெஸ்ட்டு தான். இதை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் 100 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். இந்த 100 மதிப்பெண்களில் 40% மார்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய மெயின்ஸ் பேப்பரை வந்து அவங்க வந்து திருத்துவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2. பார்ட் 2 மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். பார்ட் 3 சைக்காலஜிக்கல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 70 மதிப்பெண்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். பார்ட் 7 பார்த்தீங்க அப்படின்னா 40 மதிப்பெண்கள் 80 வினாக்கள். பார்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா 30 மதிப்பெண்கள் 60 வினாக்கள். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 0.5 மதிப்பெண்கள் விதம் கொடுக்குறாங்க. உங்களுடைய எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 2.5 மணி நேரம் உங்களுடைய தேர்வு நடைபெறும். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்னு ஒரு 25 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சும்மா நீங்கள் வந்து ஒரு 70 மதிப்பெண்களுக்கு ஒரு 63, 65 அந்த ரேஷியோவில் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும். இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய உமன் அண்டு டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 159 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே இது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 167 சென்டிமீட்டர் இருக்கணும்.
இதே இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய உமன் அண்டு டிரான்ஸெண்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும் ஹைட்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட்டு, செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 81 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பென்சிவோட 5 சென்டிமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 86 சென்டிமீட்டர் உங்களுக்கான செஸ்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 1500 மீட்டர் ரன்னிங்கை 7 மினிட்ல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது உமன் அண்ட் டிரான்ஸெண்டர் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 400 மீட்டர் ரன்னிங்கை 2 நிமிடம் 30 செகண்ட்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கிளியர் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போக முடியும். எக்ஸர்விஸ்மேன் அண்டு சர்விங் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா 1500 மீட்டர் ரன்னிங்கை 8 மினிட்ல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஃபிசிக்கலுக்கான ஸ்டார்ஸ் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ரோப் கிளிப்பிங். இந்த ரோப் கிளிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் 5 மீட்டருக்கு நீங்கள் குறைவாக ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான மதிப்பெனும் கொடுக்க மாட்டாங்க. இதே 5 மீட்டர் ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 ஸ்டார் கிடைக்கும். 1 ஸ்டார் அப்படின்றது 2 மதிப்பெண்கள். 6 மீட்டர் ஏறினீங்க அப்படின்னா 2 ஸ்டார் கொடுப்பாங்க. 2 ஸ்டார் அப்படின்றது 5 மதிப்பெண்கள். இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஜம்ப் ஆர் வந்து ஹை ஜம்ப், எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லாங் ஜம்ப் எடுத்தீங்க அப்படின்னா 3.80 மீட்டருக்கு குறைவாக தாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான மதிப்பெண்களும் கிடைக்காது. இது 3.80 மீட்டர் நீங்கள் தாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்டார் கிடைக்கும். 4.50 மீட்டர் தாண்டிங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டார் வந்து கிடைக்கும். இதே பார்த்தீங்கன்னா ஹை ஜம்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1.20 மீட்டர் நீங்கள் வந்து குறைவாக தாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான மதிப்பெண்ணும் கிடைக்காது. இதே 1.20 மீட்டர் நீங்கள் தாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்டார் வந்து கொடுப்பாங்க. 1.40 மீட்டர் தாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்டார் வந்து கிடைக்கும். மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரன்னிங். ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் 100 மீட்டர்ஸ் ரன்னிங் அண்டு 400 மீட்டர் வந்து ரன்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து தேர்வு பண்ணிக்கிற முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100 மீட்டர் பொறுத்த வரைக்கும் 15 செகண்டுக்கு நீங்கள் குறைவாக ஓடினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான மதிப்பெண்ணும் கிடைக்காது. 15 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 ஸ்டார் வந்து கொடுப்பாங்க. இதே இது 13.50 செகண்டுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்டார் கிடைக்கும். 400 மீட்டர் ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் 80 செகண்டுக்கு குறைவாக நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான மதிப்பெண்ணும் கிடைக்காது. 80 செகண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்டார் கொடுப்பாங்க. 70 செகண்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்டார் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உமன் அண்டு டிரான்ஸெண்டருக்கான ஈவெண்ட்ஸ். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஜம்ப். லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் 3 மீட்டருக்கு குறைவாக தாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான மதிப்பெண்களும் கொடுக்க மாட்டாங்க. இதே 3 மீட்டர் தாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்டார் கிடைக்கும். 3.75 மீட்டர் தாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்டார் கிடைக்கும். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஷாட்புட் அல்லது வந்து கிரிக்கெட் பால் த்ரோ. ஷாட்புட்டில் 4.25 மீட்டர் குறைவாக எரிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான மதிப்பெண்ணும் கிடையாது. 4.25 மீட்டர் எரிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்டார் கிடைக்கும். இதே இது 5.50 மீட்டர் நீங்கள் எரிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்டார் கிடைக்கும். இதே இது கிரிக்கெட் பால் த்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா 17 மீட்டர் குறைவாக எரிஞ்சிங்க அப்படின்னா எந்த விதமான மதிப்பெண்ணும் இல்லை. 17 மீட்டர் எரிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்டார் கிடைக்கும். 24 மீட்டர் எரிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்டார் வந்து கொடுப்பாங்க. ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் 100 மீட்டர் அண்டு 200 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 100 மீட்டர் ரன்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 17.50 செகண்ட்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 ஸ்டார் கிடைக்கும். 15.50 செகண்ட்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்டார் கிடைக்கும். இதே இது 200 மீட்டர் ரன்னிங்கை பார்த்தீங்க அப்படின்னா 38 செகண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்டார் கிடைக்கும். 33 செகண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்டார் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் மார்க்ஸ். ஸ்பெஷல் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த மூன்றுக்குமே ஸ்பெஷல் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. என்சிசியில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 மதிப்பெண்கள் வந்து கொடுப்பாங்க. ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அரை மதிப்பெண்களும், பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 மதிப்பெண்களும், சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 மதிப்பெண்களும் கொடுப்பாங்க. என்எஸ்எஸில் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும். ஸ்போர்ட்ஸில் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 2 மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும். ஸ்கூலின் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரை மதிப்பெண்கள் கிடைக்கும். காலேஜின் ஜோனல் லெவல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அரை மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. ஃபார்ம் 3 இன்டர் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 மதிப்பெண்கள் கிடைக்கும். இதே இது டிஸ்ட்ரிக்டின் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஃபார்ம் 2 தமிழ்நாடு வச்சுருந்தீங்க அப்படின்னா 1.5 மதிப்பெண்கள் கிடைக்கும். இதே ஃபார்ம் 1 இந்தியா லெவலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 மதிப்பெண்கள் கிடைக்கும். எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மார்க் கிடைக்கும் அப்படின்னா பேஸ்கெட் பால், ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், ஹேண்ட்பால், கபடி, ரஸ்ட்லிங், பாக்ஸிங், ஜிம்னாஸ்டிக், ஜூடோ, வெயிட் லிஃப்டிங், ஆக்டிவ் ஸ்விம்மிங், அத்லட்டிக், யூக்குவிடேஷன், ஹார்ஸ் ரைடிங்,
ரைஃபிள் ஷூட்டிங் அண்டு சிலம்பம். இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்து உங்களுக்கான மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 5 மதிப்பெண்கள் வந்து கொடுப்பாங்க. கோல்டு மெடல் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா 5 மதிப்பெண்களும், சில்வர் மெடல் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா 3 மதிப்பெண்களும், ப்ரௌன் மெடல் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா 2 மதிப்பெண்களும் கொடுப்பாங்க. இதை பற்றின வேறு எதுவும் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் அண்டு டெலகிராம் லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன், பின் பண்ணியிருப்பேன். அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ரெக்யூர்மெண்ட்ஸ் பற்றின தகவல் மட்டும்தான் இந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். இன்னொரு குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி பற்றின தகவலில் அதில் ஷேர் பண்ணுவோம். மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.